எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. வெல்கம் பேக் டு எம்ஹெச் சமையல். இன்னைக்கு நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடலுக்கு ரொம்பவும் ஆரோக்கியமான ஹெல்த்தான சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். நவதானிய கிரேவி தாங்க. அது வாங்க எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பச்சை பயிர் கால் கப்பு, வெள்ளைத்தட்டை பயிர் கால் கப்பு, சிகப்பு தட்டை பயிர் கால் கப்பு, கருப்பு கொண்டக்கடல ஒரு கால் கப்பு, வெள்ளை கொண்டக்கடல ஒரு அரை கப்பு, எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபுல் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறி வரணும். அப்போ தான் நல்லாவே இருக்கும், சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெந்துடும். காலையில் இப்போ நம்ம ஊற வச்சோன்னா இட்லி ஊற்றக்குள்ளே சூப்பராகவும் சாப்பிட்டாகவும் இருக்கும். இப்போ ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஊர்ன நவதானியங்களை ஒரு குக்கர் எடுத்துக்குவோம், அதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிகட்டிடாதீங்க, அதே தண்ணியிலே சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி உங்குற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அஞ்சு விசிலுக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா விசில் அடித்ததோடு நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழஞ்சி வந்தால் தான் நம்ம கிரேவி செய்யக்குள்ளே ரொம்ப சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. நாலு தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை நைஸாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்குவோம். ரெண்டு தக்காளி பழத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரெண்டு தக்காளி பழத்தை இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம இட்லி மாவு கரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. இட்லி ஒரு அடுப்பில் ஊற்றி தனியாக வச்சுக்கலாம். ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்து இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி நல்லா ஒட்டாமையே வரும். இட்லி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க, சாஃப்டாகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம இட்லி ஊற்றி மூடி வச்சாச்சு. இப்போ நவதானியமும் வெந்து வந்துருச்சுங்க. அதை நம்ம ஒரு சைடு எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கான பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதோட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. கருவேப்பில சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லாவே பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு சூப்பராகவே இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயத்தை. இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. எலும்பு பிரச்சனை உள்ளவங்கலாம் வாரத்தில் ஒரு நாள் இதே மாதிரி எல்லா நவதானியங்களையும் ஒன்றா சேர்த்து அவிச்சு தாளித்து சுண்டல் மாதிரி சாப்பிடலாங்க. ஈவினிங் டயத்தில் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நம்ம சாப்பிடலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதோட மஞ்சத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன். மட்டன் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கறதுனால காரம் அவ்வளோ அதிகமாக சேர்க்கலை. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவையும் இதுலேயும் சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. நம்ம நவதானியங்கள்லேயும் போட்டு சால்ட்டு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் பார்த்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் தக்காளி வெங்காயத்தையும் இதுலேயும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ விசில் அடங்கிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லாவே வெந்து வந்திருக்குங்க. நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அதில் மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, தேவையில்லாட்டி விட்டுருங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கே போதும் தண்ணி, அதனால் நாங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துக்கலை. இட்லியும் வெந்து வந்துருச்சிங்க, அதை எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ இட்லி நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரொம்ப டேஸ்டான இட்லியும் அவதானிய கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. நீங்களும் இதே மெத்தட்லேயும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
ஷேர் பண்ணுங்கள். எம்ஹெச்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உடனே. அஸ்ஸலாமு அலைக்கும்.